இப்போ பாருங்க, நான் 3 வருஷம் போட்டு வந்திருக்கேன். நான் சாதா முடிச்சில் தான் போட்டிருக்கேன். மளிகை பொருள் நாட்டில் போடுறது கொஞ்சம் லேட்டாக ஆகுதுன்ட்டு நான் நார்மலான நாட்டில் தான் போட்டு வந்திருக்கேன். இப்போ மேலே வந்து நம்ம மளிகை பொருள் நாட்டே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஒயரை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு இப்போ இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து இங்கே பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே இந்த மாதிரி விட்டுருங்க. இப்படி விட்டுட்டு இப்போ லெஃப்ட் பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த ஒரு லூப்புக்குள்ளே விட்டுக்கலாம். இப்போ ரைட் சைடு இருக்கிறத எடுத்து 2 லூப்புக்குள்ளே விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஒட்டி இந்த மாதிரி டைட்டாக இழுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாட் போட்டோம். இப்போ அடுத்த நாட்டு நம்ம போடலாம். பாருங்க, இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கிட்டு இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒயரை வந்து இப்படி மடித்து இந்த லூப்பாக மடித்து இந்த ஒயருக்கு நடுவில் உள்ள இப்படி விடணும். இப்போ லெஃப்ட் பக்கம் ஒயரை எடுத்து இந்த ஒரு லூப்புக்குள்ளே விட்டுலாம். இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு நல்லா கிட்ட வச்சு நல்லா நெருக்கி போடுங்க. நீங்கள் அந்த மாதிரியும் போடலாம், இல்லை இந்த மாதிரி மடித்து கூட. இப்போ இந்த மாதிரி லெஃப்டில் மடித்து கூட இந்த மாதிரி இப்படி சுற்றி இந்த ஹோல்ஸில் வெளியில் விட்டு இப்படியே ஒயரை இழுத்து நல்லா கிட்டத்தில் வச்சு போடணும். இல்லைனா கேப் உழுகும். இந்த மாதிரி கிட்டத்தில் போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்று போட்டுக்கலாம். மல்லிகைப்பூ நாட் போகிறதுனால கொஞ்சம் லேட்டாகும். அதனால தான் 3 வருஷம் வந்து நான் நம்ம நார்மல் பேசிக் நாட்டே போட்டு வந்துட்டேன்.
இப்போ மேலே இருக்க நம்ம எல்லோ கலரில் போடணும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு டைமண்ட்க்கு மல்லிகை பூனாட் போட்டோம். இப்போ அடுத்த டைமண்ட்க்கு நம்ம போடலாம். இப்படியே நீங்கள் எத்தனை வருஷம் போடுறீங்களோ அத்தனை வருஷம் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து இந்த ஒயர் வந்து நல்லா திக்காக இருக்குது, நல்லா ரொம்ப திக்காக இருக்குது. நான் பாருங்கள், இந்த ரெட் கலர்லேயும் 2.5 ரோல் ஆயிடுச்சு. இந்த எல்லோ கலர் இது ஒயரில் 1 ரோல் கரெக்டாக இருந்தது. சும்மா கொஞ்சமாக 2-3 சுற்றுக்கு தான் இருக்கும் எல்லோ கலர் ஒயரு, அவ்வளோதான் மிச்சம். அதேமாரி அந்த 2.5 ரோல்லையும் கொஞ்சம்தான் மிச்சம். ஏன்னா வயர் நல்லா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கட் பண்ணாலும் லென்த்தாக வேறு 9.5 அடி வேறு கட் பண்ணியிருக்கிறோமா, அதனால் ஒயர் பத்தலை. இப்போ நம்ம கிளாஸ் ஒயர்னால் 2 ரோல்னால் 2 ரோல் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வயர் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அது பத்தலை, கரெக்டாக 2.5 ரோல் ஆயிடுச்சு ரெட் கலரு. இதே மாதிரி தான் நம்ம சுற்றிலும் போட்டு வரணும். என்ன அது பெரிய பேஸ்கட்டாக இருக்கனால மல்லிகைப்பூ நாட்டு கொஞ்சம் போட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ எல்லோ கலரில் போட்டுடலாம். பாருங்க, நம்ம 2 டைமண்ட் போட்டிருக்கோம். இதே மாதிரி 1 வருஷம் சுற்றிலும் போட்டு வயர் கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரியுது. அதனால் நான் என்ன பண்ண போனேன்னா, இந்த மாதிரி நார்மலாக பேசிக் நாட்டையும் மேலே போட போகிறேன். கொஞ்சம் மேலே வளர்த்திட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த மல்லிகை பூநாட்டு 1 வருஷம் போட்டோம்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். 4 வருஷம் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக நான் போட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஜாஸ்மின் நாட் போட்டோம். நடுவில் 2 வருஷம் வந்து நம்ம நார்மலாக நாட் போட்டு பார்டர் வந்து 1 வருஷம் மேலே ஜாஸ்மின் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அதுக்கு மேலே 1 வருஷம் வந்து நம்ம ஆம்பளை நாட் ஒன்று போட்டிருக்கேன். 4 ஒயரில் போட்டிருக்கேன், மேலே நார்மலாக நாட் தான். சுற்றிலும் நான் அப்படி தான் போட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே 2 இடத்துல மட்டும் நான் போடாமல் இருக்கேன். அது இப்போ நம்ம போடலாம்.
இப்போ ஆம்பளை நாட்டுக்கு வந்து நம்ம 4 வயரில் போடணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள், நம்ம 4 வயரில் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நாட்டு வயரை வந்து இந்த மாதிரி லூப்பாக மடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த வயர் எடுத்து இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி லூப்பாக மடிச்சுக்கணும். இப்போ தேடு வந்து இந்த நாட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இப்படி மேலே சுற்றி இந்த மாதிரி லூப்பாக மடிச்சுக்கிட்டு இப்போ 4th ஒயர் எடுத்து எல்லா ஒயருக்கும் மேலே இந்த மாதிரி சுற்றி கொண்டு வந்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் விட்டுறணும். இப்போ இந்த ஒயர் எடுத்து 2 லூப்பில் விடணும். ஃபஸ்ட்டு லூப்பு செகண்ட் லூப்பில். இப்போ இந்த ஒயரை விட்டுருங்க. இது வந்து நம்ம இப்போ எடுத்து போட்டது, இந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒயர் எடுத்து 3 லூப்லையுமே விட்டுறணும். பாருங்க, நம்ம இப்போ டைட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த ஒயரில் வந்து நம்ம நார்மலாக பேசிக் நட் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு உள்ள ஒயர் எடுத்து இப்போ அதே மாதிரி இந்த சைடு கொடுக்கணும். நம்ம 3 ஒயர்லாம் ஆம்பளை நாட்டு போடுவோம், இது வந்து 4 ஒயரில் போடுறது. இப்போ நடுசில் எல்லோ கலர் ஒயர் எடுத்து நம்ம போட்டுற முடியாதான். இப்போ அடுத்து வந்து இந்த டைமண்டில் ஒரு நாட் போட்டுடலாம். அதை எப்படி மடித்தோமோ அதே மாதிரி தான், இதை சுற்றி ஒரு லூப்பாக மடிச்சுக்கணும். இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி இந்த சைடு ஒரு லூப்பாக மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இப்படி 3 ஒயரையும் சேர்ந்து சுற்றி இப்படி நடுசன் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து இது மேலே போட்டு இந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில், இந்த ஒயர் எடுத்து 2 லூப்லேயுமே விடணும். இப்போ இந்த ஒயர் எடுத்து நம்ம 3 லூப்லேயே விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஒயராக எடுத்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டோம். இப்போ நார்மலாக பேசிக் நட் பார்டர் வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு
பாருங்க நம்ம போட்டுட்டோம். இப்போ பாருங்க அந்த ஃபுல்லாக அந்த ரெண்டு சைடு நம்ம ஃபுல்லாக போட்டோம். இந்த சைடு எல்லாமே நான் போட்டுட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். ரெண்டு டைமண்ட் கிட்ட நான் போடாமல் வச்சுருந்தேன், இப்போ போட்டேன். இப்போ இன்னும் ஒரே ஒரு வருஷம் மட்டும் தான் போட முடியும் மேலே. அதுவும் வந்து நம்ம நார்மலாக நாட்டு தான் மேலே போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு இப்போ நம்ம ஒரு டைமண்ட் போட்டோம், அடுத்து ஒரு டைமண்ட் போட்டுக்கலாம். இது வயர் வந்து இப்படி சைடில் வர்றதுனால இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு வயர்லாம். நல்லா கிட்ட கிட்ட நெருக்கி போட்டுக்கோங்க, நாட்லாம் வந்து கிட்டத்தட்ட நல்லா நெருக்கி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு டைமண்ட் போட்டோம் பாருங்க. இந்த சைடில் வந்து வயர் வந்து பாருங்க சின்ன சின்னதாக பாருங்களா. இது வந்து நம்ம இந்த கிளாஸ்லேருந்து வர்றதுனால இந்த வயர் கொஞ்சம் நடுசனில் மட்டும் லென்த்தாக இருக்குது. இந்த சைடு ஓரத்துலலாம் பாருங்கள் குட்டி குட்டி ஆயிடுச்சு, அதனால் இந்த ஒரு வருஷம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு வயரை எப்படி சொருவதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் கிராஸாக வர்றது. இந்த நாட்டை எடுத்து இந்த ஒயர் எடுத்து செகண்ட் ஒயர்லேருந்து சுருவி தான் போகணும். பாருங்கள் இந்த மாதிரி செகண்ட் நாட்டில் தான் நம்ம சுருவிக்கணும். எந்த அளவுக்கு ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே நல்லா லென்த்தாக சுருவி விட்டுக்கோங்க. ஏன்னா கூட நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் நாட்டெலாம் போட்டிருக்கிறதுனால
ஆம்லா நாட்டு ஜாஸ்மின் நாட்டு எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கூட பாருங்கள் வளைஞ்சுதான் இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம வயரை வந்து நல்லா உள்ளே சொறி விட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா நிற்கும். இப்போ வந்து இந்த ஒயர் எடுத்து இப்போ இதுக்கு நேராக இப்படியே மாற்றி மாற்றி இதுக்கு நேராக அதுக்கு நேரம்னு சொருவிட்டே வரணும். இப்போ வந்து இந்த ஒயர் வந்து இதுக்கு நேரம் அப்படி சொருவிக்கணும். இந்த சைடு இருக்கிறவரை இந்த பக்கம் இந்த மாதிரியே தான் எல்லா பக்கமும் நம்ம சொருவணும். இப்போ பாருங்க கீழே வந்து நம்ம லெக்கு போட்டுறதுக்கு வந்து நம்ம நார்மலான பேசிக் நாட்டு, இது பிஸ்கட் நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு, சிவன் கண் ஒரு வருஷம் போட்டிருக்கிறேன். இப்போ மீதி மூணு லைன் வந்து நம்ம நார்மலாக பேசிக் நாட்டு, இந்த பக்கம் ஜாஸ்மின் நாட்டு, நடுவில் பேசிக் நாட்டு, இந்த மாதிரி ஆம்லா நாட்டு எல்லாமே கலந்து தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள் இங்கே ஒரு மாடலாக இருக்கும், இந்த சைடு ஒரு மாடல், இப்படி ஒரு மாடல், இந்த பக்கம் ஒரு மாடல். பாருங்க ஒரு நாலு மாடல் மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா கூட வந்து பாருங்க நல்லா அகலமா போய் போட்டேன். இப்போ இதை வந்து ஒரு வருஷம் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க சொருவிட்டு வாங்க, நானும் ஃபுல்லா சொருவிட்டு வரேன்.